ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் கடந்த 5 மாதங்களாக நம்மை கண்மணி போல காத்தார். அங்கும் இங்கு நோய்கள் பரவி வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். சங்கீதக்காரன் சொல்வது போல, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என் நீங்களாக்கி நம்மை பாதுகாத்தார். இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ இன்றைக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 5 மாதங்கள் ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் கொடுமையான வெயில், இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். கடலின் சீற்றத்திற்கும் வெயிலின் கொடுமைக்கும் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பின் கரத்திலே நாம் அவரை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. நிழல் போல வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு நாளும் பாதுகாக்கிற தேவனுக்கு எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே, இந்த 6வது மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை என்னை கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் நியூ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிய எதிர்பார்ப்புகளும் ஒரு புதிய அனுபவங்களையும் தேவன் தரும்படியாக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களாக எங்களை கண்மணி போல காத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான அலைகள், புயல்கள், இவைகள் மத்தியிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி சுமந்து எங்களை தப்புவித்திரே எமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நீர் அடைக்கலமாக இருந்தீர் ஆண்டவரே. இங்கு பார்த்தால் மரண ஓலங்கள், இங்கு பார்த்தால் மரணத்தினுடைய அச்சம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தரங்களை எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எல்லா வெயிலுக்கும் கொடுமைக்கும் எங்களை விளக்கி பாதுகாத்தீரே. உம்முடைய கண்மலையிலே சிலுவையின் மான் நிழலிலே எங்களை நாள்தோறும் மறைக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் குடியேற்றுகிற அன்புக்காக துதிக்கிறோம். இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் இருக்க பசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், 5 கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கணவனை இழந்த, மனைவி இழந்த, பிள்ளைகளை இழந்த, பெற்றோரை இழந்த எல்லா ஜனங்களுக்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே, உம்முடைய கரத்தை அவர்கள் வைப்பீராக, உம்முடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய கரத்தினாலே மூடுங்க ஆண்டவரே. கண்மலையின் நிழலிலே சிலுவையின் மறைவிலே உம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுவீராக. தகப்பனே, தகப்பன் இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இழந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சொல்ல முடியாத ஆண்டவரே, உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிற தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுவீராக ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, இந்த கொரோனாவினுடைய தாக்கம், இந்த வியாதியினுடைய சீற்றத்துக்கு தெய்வமே எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் சபையாரை ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை, முதியோர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த புதிய மாதத்திலே எங்களை அற்புதமாய் கொண்டு வந்தீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதாக, உம்முடைய கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வழிகள் எங்களால் ஆகிறதல்ல, என்னை நடத்துகிற உம்மால் ஆகிறது. இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீர். எபினேசராக இருக்கிறீர் ஆண்டவரே, இம்மானுவேலாக இருக்கிறீர் ஆண்டவரே, யெகோவா ஈராக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து காலை ஆராதனையிலே நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த ஆராதனையின் அபிஷேகம் ஜனங்களை தொடுவதாக, உம்மோடு சேர்ந்து ஆராதிக்க, உம்மோடு சேர்ந்து துதிக்க தேவன் நாவின் கட்டுகளை அழுத்து விடுவீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரம் எங்களை தொடுவதாக. வேதம் செல்வது போல, அதிகாலிலுமை தேடுகள் கண்டிவார் என்று சொன்னீரே. அதிகாலிலுமை தேட எங்களுக்கு இறக்கும் பாராட்டினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே திறந்த வாசல் துதியொலிக்கிதங்கள் 211வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புஸ்தகம் இருக்குமேயானால் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடல் 251 எடுத்து கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் நின்றார்
நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திருவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திருவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திருவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திருவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திருவோம். துதிப்போம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திருவோம். தேவராஜ்யம் தேடி வந்தார் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். தேவ ராஜ்யம் தேடி வந்தார் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிதமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். அவர் கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் ஐந்து மாதங்களாய் செய்யும் நன்றி இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியோடு நிதமே மகிபன் இயேசுவையே, இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே துதித்திடுவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், கண்மணி போல நம்மை காக்கிறவர். உள்ள தாழத்திலிருந்து சொல்லுவோம், உள்ள தாழத்திலிருந்து உள்ளத்தாழத்திலும் சொல்லுவோம், ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுவோம், நன்றி நல்லவரே. எல்லாரும் என்றும் உள்ளதே அவர் கிருபை, என்றும் உள்ளதே அவரை போற்றி பாடி அவரை போற்றி என்றாற்பறி போ. எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இதுவரை நடத்தினார், இனிமேல் நம்மை நடத்துவார். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வந்தார். இம்மானுவேலராய், எபினேசராய், உள்ள தாழத்துன்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லையே, அவரை போல நம்ம நல்ல தேவன், நம்மை புரிந்து கொள்ள, நம்மை தேற்ற, நம்மை ஆற்ற இந்த பூமியில் அவரை போல யாரும் இல்லை. அவரை போல புரிந்து கொண்டவர்கள் உலகத்தில் அவரை தவிர ஒருவருமே இல்லை. எல்லாரும் உள்ள தாழத்தில் சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, எனக்காரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, வேறு யாரும் இல்லையே. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே. இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே,
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இன்னும் மூடுதே. என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் சொல்லிலும் என் செயலிலும் கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் சொல்லிலும் என் செயலிலும் கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வில என் உயிர்வில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே இளம்பினாவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ மின் செல்லும் மேகம் நீ. தேவனே எங்கள் சபையை மூடுவீராக, சபை மக்களை மூடுவீராக, எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் இந்தியாவை மூடுவீராக. அவியினாலே உங்களுடைய அபிஷேகத்தினாலே இறக்கங்களாலே மூடுவீராக. Yes Lord, fill this place, fill your people Lord. Amen. இறக்கங்களாலே மூடும், உங்களுடைய தயவினாலே மூடும், காருண்யத்தினாலே மூடு ஆண்டவரே. ஆமென். Yes Lord. ஆமாண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு முன் செல்வீராக. எல்லா பள்ளங்களும் எல்லா கோணலானவைகளையும் எடுத்து போடுவீராக. சத்துரு விரிக்கிற வலைகள், நம்முடைய எல்லா கண்ணிகள், எல்லாதமான ஆண்டவரே மறைவான கண்ணிகளுக்கும் ஆவியானவரே எங்களை விளக்கி பாதுகாப்பீராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜூன் மாதத்தில் எங்களுக்கு முன்பாக செல்வதாக. தடைகளை மாற்றும் பணியாய் பெய்கிறவரே, மழை போல பெய்கிறவரே ஆவியானவரே, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஊழியம் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எஸ் லார்ட், எங்களோடு இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்,
எங்களை நடத்துகிறவர், நித்திய வீட்டு வரைக்கும் எங்களை கொண்டு போகிறவரே, நாங்கள் பாடியது போல ஒரு மகிமையின் மேகம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தட்டும். We don't know where we have to go. பாதை தெரியாத ஆட்டை போல இருக்கிறோம் ஆண்டவரே. கார் இருளில் நேசதீபமாக இருக்கிறவரே, நீரே எங்கள் வெளிச்சம். You are the light. You are our hope. நீரே எங்கள் வெளிச்சம். நீரே எங்கள் நம்பிக்கை. இருளான நேரங்களிலே வெளிச்சமாக இருக்கிறவரே, பக்தன் சொன்னது போல தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தகப்பனே, யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ, கடந்த 3-2 மாதங்களுக்கு மேலாக இருளான வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, பள்ளத்தாக்கின் வாழ்க்கை, தேவைகள் சந்திக்கப்படாத வாழ்க்கை, ஒரு மகிமையின் மேகம் இந்த மாதம் முன் செல்வதாக, தேவைகளை சந்திப்பதாக, முன்மாறியும் பின்மாறியும் பெய்து ஒரு மாபெரும் விளைச்சலை குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசத்திலே கட்டளையிடுவீராக. நீர் விளையச் செய்கிற கர்த்தர், நீரே எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர், உடைய கரங்களிலே தாழ்த்தி எப்போ கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை விழி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பலமுறை படித்திருக்கலாம், ஆனால் அது அதிகமாக நம்மை சிந்தை தொற்றிருக்க வாய்ப்பில்லை. இந்த காலை விழிலே எல்லாரும் வேதத்தினோடு கூட சேர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 9:16 வசனம் திரும்ப சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 9:16 வசனத்தினுடைய பின்பகுதி வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 9:16 அதனுடைய பின்பகுதியிலே, கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க தேவன் சொல்கிற வார்த்தை, என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை, என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நறுமையான தேவப்பிள்ளையே, இந்த பாடுகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், கடந்த 5 மாதங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, வாழ்க்கையிலே வெற்றிடங்கள், வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள், ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த 5 மாதங்களிலே என் ஜனத்தினுடைய முறையிடுதல். அன்பான கர்த்தருப்பிள்ளையே, இந்த 5 மாதங்களிலே உன்னுடைய முறையிடுதல், உன்னுடைய வேண்டுதல், உன் கண்ணீர், உன் இல்லாமை, உன் கலக்கம், உன் ஏழ்மை, உன் வறுமை, ஆண்டவர் சொல்கிறார், இதை கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், உதவியற்ற மக்களாக இருக்கலாம், அன்பு கூறும் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், மக்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு நன்மை செய்த மக்கள் தீமை செய்திருக்கலாம், ஆனால் அன்பானவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் பட்டணத்தில் இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை சின்ன கிராமத்தில் வாழ்ந்தாலும், அன்பு கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார், யூ ஆர் மை பீப்புள், நீ என் ஜனம். இந்த பூமியிலே கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அம்பானியாய் பிறக்கிறத விட ஆண்டருடைய ஊழியனாய் ஆண்டருடைய பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுகிறேன், அம்பானியாக அல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பில்கேட்டாக இருப்பதை விட ஆண்டருடைய பிள்ளை என்று சொல்லுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் எல்லாரையும் அப்படி சொல்லுவதில்லை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த புதிய மாத்திர சொல்லுகிறார், நீ என் ஜனம். எத்தனை பெரிய வாய்ப்பு அன்பானுடைய. உலக பிரகாரமான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் பார்க்கிற திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, புகழ், பிரபலம், இவையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் தேவன் சொல்கிறார், நீ என் ஜனம். அன்பானுடைய, ஆண்டவரால் சொல்லப்படுவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை சொல்கிறது, யூ ஆர் மை பீப்புள். இந்த பூமியிலே அன்பானுடைய, ஒரு பணக்காரன் தன்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டுமானால் அவனுடைய தகுதிக்கு அவன் இருக்க வேண்டும். படித்தவன் படித்தவன் நண்பன் என்று சொல்லுவான், அதாவது செல்வந்தன் செல்வன் நண்பன் என்று சொல்லுவான், அந்த இனத்தை சார்ந்தவன் அந்த இனத்தை ஜனம் என்று சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் மை பீப்புள்,
என் ஜனம். அன்பர்களே, யாரை பார்த்து சொல்லுகிறார் சொன்னால், எந்த ஜனம் அவருக்கு விரோதமாக அவரை விட்டு தூரமாய் அவருக்கு அவருடைய கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் முரண்பாடாய் வாழ்ந்தார்கள், முரண்பாடாய் வாழ்ந்தாலும் அவர் சொல்லுகிறார், யூ ஆர் மை பீப்புள். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், உலகம் சூழ்நிலையை வைத்து உன்னுடைய வாழ்க்கை எடை போடுகிறது. உன் தகுதி, உன் அந்தஸ்து. சில நேரங்களில் நாம் திருமணங்களில் போகிறோமே, அன்பானவர்களே, நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாவது நம்மை போல சாதாரண மக்களுக்கு, அதாவது அங்கே இடமே இல்லை, அதாவது அழைத்தவரே நம்மை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் நம்மை விட சில முக்கியமான விஐபி அங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் முன்னுரிமை. ஆனால் தேவன் அப்படியல்ல. எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், அன்புக்குரிய ஒரு பின்தங்கிய ஒரு இடத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும், தேவன் சொல்கிறார், நீ என் ஜனம். இந்த பூமியிலே அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுவதைப் போல ஒரு பாக்கியம் இந்த பூமியிலே இல்லை. இந்த காலை வேளையிலே அன்பானவளை, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சலித்து போயிருக்கலாம், ஐயோ இந்த உலகம் என்னை கைவிட்டதே, நன்மை செய்தேன், நன்மை பெற்று என்னை மறந்து போனார்களே, பரவாயில்லை. அன்பானவளே, ஆண்டவருக்கு ஜாதி தேவையில்லை, இனம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, அவருக்கு ஸ்டேட்டஸ் தேவையில்லை. அன்பானவளே, ஒரு பக்தர் இப்படி சொன்னார், யூ ஆர் சேவ்ட் பை கிரேஸ் நாட் பை ரேஸ். இனத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் ஆண்டவர் யாரையும் என் ஜனம் என்று சொல்வதில்லை. இன்றைக்கு இனத்துக்கும் நிறத்திற்கும் மதிப்பு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இனத்தையும் நிறத்தையும் பார்த்து God never chosen you. அவர் சொல்கிறார், என் ஜனம். அன்பானவளே, அப்படியானால் இந்த ஜனத்தை குறித்த அக்கறை உண்டு, ஆதகம் உண்டு, அவளை குறித்த திட்டம், அவளை குறித்த தீர்மானம், அவளை குறித்த எதிர்காலம், எல்லாவற்றையும் God designed and designated. திரும்ப சொல்கிறேன், அவர் ஜனம் என்று சொல்லும்போது அந்த ஜனத்தை குறித்த ஒரு அக்கறை, ஜனத்தை குறித்த ஒரு ஆதங்கம், ஜனத்தை குறித்த ஒரு ஆசை, அந்த ஜனத்தை குறித்த ஒரு திட்டம். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆயிரம் கற்பனை, இப்படி இருக்க வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், இப்படி இப்படிப்பட்ட இடத்துல அவர்களை பெண் கொடுக்க வேண்டும், பெண் எடுக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய குடும்பங்களை குறித்த ஆயிரம் திட்டங்கள், ஆயிரம் தீர்மானங்கள். ஆனால் தேவனுடைய அரசாங்கத்திலே அன்பானவர்களே, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீர்கள். சில நேரங்கள் இப்படி நினைக்கிறார்கள், நான் அந்த தேசத்தில் பிறந்திருந்தால், இந்த தேசத்தில் பிறந்திருந்தால், அங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம், வசதிகள் அதிகம். எங்கிருந்தாலும் தேவன் சொல்கிறார், நீ என் ஜனம். ஒருவேளை பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருக்கலாம், பின்தங்கிய ஒரு இடத்துல நீங்கள் வசிக்கலாம், பின்தங்கிய ஒரு குடும்பத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கலாம். பட் காட் சேஸ், யூ ஆர் மை பீப்புள், நீ என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, என் ஜனத்தினுடைய முறையிடுதல் என்னிடத்தில் வந்தது. அப்படியானால் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், என் ஜனத்தினுடைய முறையிடுதல், உன்னுடைய பெருமூச்சு, உன்னுடைய அங்கலாய்ப்பு, உன் வேதனை, உன் கண்ணீர். அன்பானுடைய, மனிதனுக்கு மொழி தெரியும், உன்னை படைத்தவருக்கு பெருமூச்சை தெரியும். மேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த வேர்ட், பட் காட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ். அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய முறையிடுதல். அப்படியானால் வாட் இஸ் மீன் பை தட், முறையிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய ஜபங்கள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய பெருமூச்சு, வேதனை, கண்ணீர், அங்கலாய்ப்பு. அன்பானவர்களே, ஒருவேளை ஜபம், நம்முடைய ஜபங்களிலே எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு தெரியாது, எல்லாவற்றையும் சொல்லவும் முடியாது. ஆனால் சொல்ல தெரியாத, சொல்ல முடியாத பல ஆயிரம் அந்த மன அழுத்தங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த புதிய மாத்திரை சொல்லுகிறார், என் ஜனத்தின் முறையிடுதல். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய விண்ணப்பங்களும், உங்கள் ஜபங்களும், உங்கள் கண்ணீரும், அங்கலாய்ப்பும் உலகத்துக்கு ஒருவேளை பரியாசமாக இருக்கலாம். அவர் சொல்லுவார்கள், என்ன ஜபம் பண்ண, நீ என்ன வேதம் வாசிக்கிற, ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்கலையே. இல்லை அன்பானவர்களே, ஜபம் கேட்கப்படவில்லை என்பதனால் தேவன் என்னை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல. அந்த வார்த்தை சொல்கிறது, உன் முறையிடுதல் என்னிடத்தில். இந்த வார்த்தையின் அதிகமாய் நான் நேசிக்கிறேன். ஐ லவ் திஸ் வேர்ட், உன் முறையிடுதல் என்னிடத்தில். யோசித்து பாருங்கள், உலகத்தில் என்ன முறையிட்டாலும் கண்டும் காணாமல் இருக்கிற மக்கள், கேட்டும் கேட்காமல் இருக்கிற மக்கள். ஏனென்றால் அவருக்கே ஆயிரம் பிரச்சனை. அந்த ஆயிரம் பிரச்சனையில் உங்கள் முறையிடலை கேட்பதற்கு அன்பான அரசாங்கத்திலேயோ, அல்லாவிட்டால் ஆளுகிற மக்களிடத்திலேயோ, ஏன் சொந்த குடும்பத்திலேயோ சொல்லி பாருங்களேன், என்னுடைய பிரச்சனை இது, என் பிரச்சனை இது. யாரும் கேட்க ஆள் இல்லை, நாதி இல்லை. கணவனுடைய முறையிடுதலை பிள்ளைகள், அதாவது மனைவி கேட்பதில்லை, மனைவியின் முறையிடுதலை கணவன் கேட்பதில்லை, அதாவது அந்த பிள்ளைகளின் முறையிடுதலை பெற்றோர் கேட்பதில்லை,
வயதான காலத்தில் அந்த முதியவர் விடுகிற கண்ணீரை பிள்ளைகள் கேட்பதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய முறையிடுதல், உன் தேவை, உன் ஆதங்கம், உன்னுடைய அந்த வேண்டுதல், உன் உள்ளத்தில் இருக்கிற வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள், அன்பர்களே, எல்லாவற்றையும் வார்த்தையாலே சொல்ல முடியாது. ஜப நேரங்களிலே அதாவது எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது, இப்படி ஜபிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்ல வேண்டும். மனிதத்தில் சொல்லுவதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. மனிதத்தில் சொல்லும்போது பரிதாபம் உண்டாகும், தேவனிடத்தில் சொல்லும்போது பரிகாரம் உண்டாகும். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய முறையிடுதல் என்னிடத்தில் வந்தது. அப்படியானால் God gets all your question. God gets everything, your anxieties, உங்களுடைய எதிர்பார்ப்புகள். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அது வந்து எட்டி இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், அரசாங்கத்திற்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறோம், இங்கே வருகிற ஒரு ஆளுகிற மக்கள் மத்தியில் விண்ணப்பம் கொடுக்கிறோம், அது பல நேரங்களிலே குப்பை தொட்டிக்கு போகிறது. அதனுடைய பலன் என்ன? ஒன்றுமே புரியவில்லை, சுற்றி கொண்டே வருகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த முறையிடுதல், அவனுடைய சரியான வார்த்தை. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், யுவர் பெட்டிஷன்ஸ், உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய ஏக்கங்கள், உன் ஜபங்கள், அவருக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய தேவை தெரியும். ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார், என் ஜனம், என் பிள்ளைகளை குறித்த அக்கறை எனக்கு தெரியும், அவளுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த வயதில் அவளுக்கு விவாகத்தை பண்ண வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், எங்கே படிக்க வைக்க வேண்டும், என்ன படிக்க வைக்க வேண்டும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆஸ் அ ஃபாதர் வி நோ எவ்ரி திங். அப்படியானால் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை இந்த பூமியிலே ஜெனிப்பித்தவர். அவர் சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நானே. கர்த்த இந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, த வேர்ட் கம் ஃப்ரம் த லார்ட். இந்த வார்த்தை தேவன் சொல்கிற வார்த்தை. அவர் சொல்கிறார், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்திலே வந்தது. இந்த புதிய மாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். மனந்திரும்பாத கணவன், மனந்திரும்பாத மனைவி, பெற்றுக்கொள்ளப்பட முடிய ஆசீர்வாதங்கள், அன்ஆன்சர்ட் ப்ரேயர், பதில் பெறாத ஜபங்கள், அன்ஆன்சர்ட் ப்ராப்ளம், அதாவது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள். திரும்ப சொல்லுகிறேன், பதில் பெறாத ஜபங்களும் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளும் முடிவில்லாத சோகங்கள், முடிவே இல்லாத வாழ்க்கையின் போராட்டங்களும், தேவன் சொல்லுகிறார், அவைகள் என்னிடத்தில் வந்துவிட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் அவரிடத்தில் சேர வேண்டிய அவரிடத்தில் அவைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எ ரைட் பர்சன், ரைட் பிளேஸ். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஜனங்கள், அதாவது யாரிடம் செல்வோம் இறைவா, உண்மைதான். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா காரியங்களும் என்னிடத்தில் எல்லாம் வந்துவிட்டது. அவர் தமிழ் வேதத்தில் முறையிடுதல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்தில் யுவர் கிரை ஆஸ் Come unto me. உன்னுடைய அழுகை, உன்னுடைய கூக்குரல் ராக்காலங்களிலே, அன்பான தேவ பிள்ளையே, நீ விடுகிற அந்த தமிழிலே முறையிடுதல், ஆங்கிலத்தில் கிரையிங், உன்னுடைய அழுகை, உன்னுடைய கண்ணீர். திரும்ப சொல்லுகிறேன், கடலின் ஓசையை விட உன்னுடைய கண்ணீரின் ஓசைக்கு மிகுந்த சப்தம் உண்டு. அந்த சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், காரணமில்லாமல் ஒரு சொட்டு கண்ணீரையும் உன் கண்களிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், I heard your cry. ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வாசலுகிறது, ஐ ஹவ் லுக் அப்பான் மை பீப்புள். திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது, என் ஜனத்தை நான் நோக்கி பார்த்தேன். ஐ ஹவ் லுக் அப்பான் மை பீப்புள். ஆரம்பத்தில் சொன்னேன், மை, என் ஜனங்கள், அதாவது என் பிள்ளைகள், என் சுதந்திரம், நான் உருவாக்கினவர். அன்பான கர்த்தர் பிள்ளையே, அந்த மை என்று சொல்கிற அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. மை பீப்புள் அர்த்தம் என்னவென்றால், அன்பானுடைய தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை நான் சொந்தம் பாராட்ட முடியாது. திரும்ப சொல்கிறேன், மை என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால், ஒன்று, நான் கிரயம் செலுத்திருக்க வேண்டும், அதாவது நான் கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது, மை என்று சொல்லும்போது என்னுடைய சாய்ஸ். ஒரு கடைக்கு போகிறோம் அன்பானவர்களே, ஒரு புடவை கடைக்கு போகும்போது ஒரு புடவை போனவுடனே வாங்குறதில்லை, ஒரு புடவை வாங்குவதற்கு அட்லீஸ்ட் ஒரு 20 புடவையை பார்க்குறோம். ஏனென்றால் அது மை சாய்ஸ், என்னுடைய தெரிந்தெடுத்தல். தேவன் சொல்லுகிறார், 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த தேசத்தில் யூ ஆர் காட் சாய்ஸ். ஆமீன் சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், மை, அப்படியானால் நீ அவருடையவள். அன்பானவர்களே, அந்த யோசித்து பாருங்க, எப்படி புடவை கடையில் போய் புடவை சூஸ் பண்ணுறோமோ அதுபோல் அன்பானவர்களே, ஏதோ ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏதோ ஒரு பெண், ஏதோ ஒரு பையன், நோ எவ்வளோ சூஸ் பண்ணுறது தெரியுமா? பின்னணியை பார்க்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு
அதாவது எண்ணங்களை பார்ப்பதில்லை வண்ணங்களை பார்க்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைய குடும்பங்களிலே எண்ணங்களை பார்த்து திருமணம் செய்வதில்லை, வண்ணங்களை பார்த்து கலரையும் கேஷையும் காஸ்டையும் பார்க்குறாங்க. கிறைஸ்தவ யாருமே பார்க்கறதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மைன், அதாவது என்னுடன் சொல்ல வேண்டுமானால் நம்பர் ஒன் அவர் ஒரு கிரேம் செலுத்திருக்க வேண்டும். என்னுடன் சொல்ல வேண்டுமானால் அதில் அவருக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வாட்ச் என்னுடன் சொன்னால் ஒன்று இந்த வாட்சை விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும். விலை கொடுத்து வாங்காத ஒன்றை என்னுடன் சொல்ல முடியாது. இன்றைக்கு பல நேரங்களில் ஊழியர்கள் கூட பாருங்களேன், யாரோ பெற்ற ஒரு விசுவாசி என் விசுவாசி இல்லை என்பவர்களே, தேவன் சொல்லுகிறார், யூ ஆர் மைன், நீ என்னுடையவர். அவர் சொல்லுகிற அந்த வசனம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, ஐ ஹாவ் லுக்ட் அப்பான், தமிழ் ஆங்கிலத்தில் நான் அவர்களை கண்ணோக்கி பார்த்தேன். அன்பானவர்களே, இந்த பூமியிலே உங்களை பார்க்க ஆட்கள் இல்லை. எல்லாரும் சொல்கிற வார்த்தை, பிள்ளைகளை பெற்றேன், வளர்த்தேன், ஆளாக்கினேன், இன்றைக்கு முதியோர் இல்லம் அல்லாவிட்டால் கேர் அ பிளாட்ஃபார்ம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஹாவ் லுக்ட் அப்பான் யூ, உன்னை ஒவ்வொரு நாளும் உற்று பார்க்கிற கர்த்தர், உன் தேவைகளை, உன் இல்லாமையை. ஒருவேளை பெற்ற பிள்ளைகள் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னை படைத்தவர் சொல்கிறார், ஐ ஹாவ் லுக் அப்பான் யூ. தமிழ் வேதத்தில் அவருடைய என்னிடத்தில் அவைகள் வந்திருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை போட்டு ஆங்கிலத்தில், ஐ ஹாவ் ஹேர்ட் தர் கிரை, அவருடைய அந்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, என்னுடைய கண்ணீர் நீண்டகால கண்ணீர், இவ்வளோ நாட்களாக கேட்டார்கள் அவருடைய ஜபம் என்ன, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, எங்களை ஆளுகிற ஒரு ஒரு அரசன் தேவை. அன்பான் இது தேவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் சில நேரங்களில் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஜபிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், ஜபிக்காவிட்டாலும் தேவன் காரியங்களை தருவார். நன்றாக கவனியுங்கள், ஜபிக்காவிட்டால் தேவன் காரியங்களை தரும். ஆனாலும் அவர் உன் நாவினாலே அதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜபம் என்பது ஒன்றை கேட்டு பெறுவதல்ல, ஜபம் என்பது தேவனோடு இருக்கிற உறவு. அந்த வார்த்தை கவனியுங்கள், அவைகள் என்னிடத்தில் வந்தது. அன்பானுடைய அதாவது ஜபம் மட்டும் வரல, அவருடைய இருதயம், அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர், அவருடைய ஆதங்கம். அவள் சொல்லுகிறார், அன்பானவளே, திரும்ப சொல்லுகிறேன், உன்னுடைய நீண்டகால பிரச்சனை, நீண்டகால போராட்டம், நீண்டகால உன்னுடைய பதில் பெறாத உன்னுடைய குழப்பங்கள், நீண்டகால கண்ணீர், எங்கு போனாலும் தீர்வு இல்லை. உச்சநீதிக்கு மன்றத்துக்கு போனாலும் அங்கே தீர்வு கிடைக்காது. நம்முடைய தேசத்திலே பார்க்கிறோமே, இந்த காவிரி பிரச்சனை அல்லாவிட்டால் எல்லை பிரச்சனை எத்தனையோ ஆண்டுகள் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவைகள் என்னிடத்தில் வந்திருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அதாவது இந்த காலை வேளையில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தேவனுடைய நித்திய திட்டத்தில், தேவனுடைய நித்திய நோக்கத்தில், தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு, இன் டிவைன் கவர்மெண்ட், அவருடைய பரலோக அரசாங்கத்துக்குள்ளே இட் ஹாஸ் பீன் ரீச். காலை வேளையிலே சந்தோஷப்படுங்க, என்னுடைய விண்ணப்பங்கள், என் ஜபங்கள், என் வேண்டுதல்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்திருக்கிறது. ஒருவேளை இந்திய தேசத்தில் சேர்ந்திருக்கிறதா, தமிழக அரசாங்கத்தில் சேர்ந்திருக்கிறதா தெரியாது. ஆனால் இன்னும் நம்முடைய பல கோரிக்கைகள், அன்பானவர்களே, எத்தனையோ கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த கோரிக்கையும் நிறைவேறினாக தெரியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், உங்கள் முறையிடுதல் என்னிடத்திலே வந்திருக்கிறது. எனவே அதற்காக செயல்படக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து எட்டியிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ் அ காட் ஆஃப் ஆக்ஷன். அவர் செயல்படும் ஆண்டவர். அவர் சொல்கிறார், என்னிடத்திலே வந்த காரணத்தினாலே நான் அவர்களை கடாட்சித்தேன். தமிழ் வேதத்திலே கடாட்சித்தேன், ஆங்கில வேதத்திலே அன்பானுடைய ஐ ஹவ் கிவன் த சொல்யூஷன், நான் அவர்களை கடாட்சித்தேன். திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள், அவை என்னிடத்தில் வந்து எட்டின காரணத்தினாலே நான் அவர்களை கடாட்சித்தேன். அன்பானது கர்த்தருப்பிள்ளையே, இரண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை கேட்டார். திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய நீதியை பார்த்து அவர் எனக்கு பதில் கொடுப்பதில்லை, அவருடைய உண்மையை பார்த்து எனக்கு பதில் கொடுக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், நான் நல்லவன், உத்தமன், நீதி உள்ளவன், பக்தி உள்ளவன், நெவர் நெவர் நெவர். ஆனால் அவருடைய கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் அவருடைய உருக்கத்தின்படியுமே கர்த்தர் என் வாழ்க்கையிலே பதிலளிக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை நன்றாக புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் தேவன் மட்டுமே. ரெண்டு காரணம் சொல்லுவாங்க, நம்பர் ஒன், காட் வாட்சஸ் அண்ட் ஆல்சோ காட் கைட்ஸ். இந்த வார்த்தை கவனியுங்கள், திரும்ப படிக்கிறேன், அவருடைய முறையிடுதல். அப்படியானால் இவர் கேட்பாரற்றவர் அல்ல, உன்னை கேட்கிறவர். இந்த எத்தனையோ நாம் பார்க்கிறோமே,
வீதிகளிலே போகிறோமே, எத்தனையோ ஏழ்மைக்குள் இருக்கிறவர்கள், வறுமைக்குள் இருக்கிறவர்கள், இந்த வழியோரம் இருக்கிறவர்கள் எவ்வளோ சத்தம் போடுறாங்க, ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த குருடனை பார்த்து வேதம் சொல்கிறது, அவர் நின்றார். இரண்டாவது, அவனை கண்டார். மூன்றாவது சொன்னார், நீ பார்வையடைவாயாக. இதே வசனம் எசேக்கியேல் 16 ரத்தத்தில் கிடக்கிறவனை அவர் கண்டார். அடுத்து அவர் பார்த்தார். மூன்றாவது பேசினார். திரும்ப சொல்கிறேன், காட் ஸ்டூட் தேர். முதலாவது நின்றார், சாரி, முதலாவது கண்டார், அடுத்து அவனோ அந்த நின்றார், கண்டார், பேசினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிழைத்திரு. 1000 போனார்கள், ஆனால் யாருமே அந்த மனிதனுடைய முறையிடுதல். எசேக்கியேல் 16 ரத்தத்தில் கிடக்கிறவனை, நிர்வாணியாக இருக்கிறவனை, நோபடி கேட்ஸ், பட் தர் இஸ் அ காட் ஹூ கேட்ஸ் ஃபார் யூ. அந்த வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனை எல்லாரும் அதட்டினார்கள், ஆனால் இயேசு நின்று அவன் முறையிடுதலை அவர் கேட்டார். இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, இந்த உலகம், அதாவது உன்னுடைய எல்லா பலவீனங்களும் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், திரும்ப சொல்லுகிறேன், காட் does things in perfect time. தேவன் பூரணமான நேரத்திலே எல்லாவற்றையும் உனக்கு செய்வார். ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன், God watches, அதாவது தேவன் உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிற ஒரு தெய்வம். வாட்எவர் யூ நீட், உன் வாழ்க்கையில் என்ன தேவை, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு யாரை எப்பொழுது எப்படி எங்கே ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களை விட அவருக்கு நன்றாய் தெரியும். God knows whom to bless, how to bless and when to bless. திரும்ப சொல்லுகிறேன், எல்லார் எவ்வளவு நாள் கேட்டாங்க, ஆனால் தேவன் சொன்னார், இஸ் அ ரைட் டைம் டு கிவ் அ கிங். அவர்களுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை கடாட்சித்தேன். ஆமேன் சொல்லுவோம். இந்த காலை வேளையில் அன்புக்குரிய கர்த்தப்பிள்ளையே, அதாவது அது தேவனுடைய இதயத்தில் அந்த ஜபம் இருந்தது. திரும்ப சொல்கிறேன், இட்ஸ் அ காட் டிசையர் டு கிவ் யூ. ராஜ்யத்தை கொடுப்பது தேவனுக்கு பிரியம். இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் நீதி உள்ள ஒரு தெய்வம், இரக்கமுள்ள ஒரு தெய்வம், உருக்கமுள்ள தெய்வம். உன்னை காரணமில்லாமல் உன் கண்களிலே ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். அவர் கசக்கு பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, உன்னை வாழ வைத்து பூரிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், திரும்ப சொல்லுகிறேன், நான் இந்த ஜனத்தை பெரிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி. ஆமீன் சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த கொரோனாவுக்கும், இந்த வியாதிகளுக்கும், இந்த வறுமைக்கும், இந்த ஏழ்மைக்கும், இந்த உலகத்தில் அந்தகாரத்து சக்திகளுக்கும், ஏளனங்களுக்கும், பரியாசத்துக்கும் திரையிலே பாருங்கள், என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்குகிற கர்த்தர். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கடந்து போகிற பாதை எனக்கு தெரியாது, நீ கடந்து போகிற உன் சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், பட் தேர் இஸ் அ காட் ஹூ நோஸ் எவ்ரி திங். உன்னை அறிந்தவர், உன்னை நீ அறிந்து வைத்திருக்கிறத விட உன்னை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின், அதாவது என் ஜனத்தை பெரிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி நான் ரட்சிப்பேன். அன்பான கர்த்தருப்பிள்ளையே, ரட்சிப்பேன் என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு, அதாவது சுகம், வாழ்வு, பழுதற்ற தன்மை, நீடித்த நாட்கள். அவர் சொல்கிறார், உன்னுடைய முறையிடுதல், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டியிருக்கிறது, நான் அவர்களை கடாட்சிப்பேன். அழகான தமிழ் வார்த்தை. அவன் அர்த்தம் என்னவென்றால், வாழ்வு தருவேன், செழிப்பாக்குவேன், முன்னேறச் செய்வேன், அவர்கள் மனதின் விருப்பத்தை அவளுக்கு தந்தருவேன். அன்பான கர்த்தப்பிள்ளையே, God has his own way. தேவனுக்கு தெரியும், அவருக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி, அதாவது நேர்த்தியான வழி, தமிழில் சொல்லுது, அது ராஜபாதை. அந்த ராஜபாதையிலே உன்னை நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம், மாற்று வழிகளை தேடி ஓட வேண்டாம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டியிருக்கிறது. அந்த யாத்ராமத்து புஸ்தகத்தில் ஆலோட்டிகளுடைய அந்த மக்கள் செங்கல் சூளையில் அவர்கள் அழுது புலம்பினார்கள். யாத்ராமத்து புஸ்தகம் 3 இப்படி சொல்லுகிறது, அவருடைய முறையிடுதலை கர்த்தர் கேட்டார். யாத்ராமத்து புஸ்தகம் 2:23 சில காலம் சென்ற பின்பு இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்தார்கள், அவர்கள் முறையிடுதல் அவருடைய சன்னதியிலே வந்து எட்டிற்று. இந்த காலை வேளையிலே ஒருவேளை வாழ்க்கையிலே பொருளாதாரம், அடிமைத்தனம், அன்பான தேவப்பிள்ளையே, அதாவது அந்த வசனம் சொல்கிறது, எகிப்தின் ராஜா மரித்தான், அவனுக்கு தேவனை தெரியும், ஆனால் ஒரு புதிய அனுபவங்கள், புதிய வாழ்வு, புதிய கலாச்சாரம், ஒருவேளை புதிய இடம்,
சொர்ந்து போக வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, ஒருவேளை நீ புகுந்த வீடு ஒரு புதிய வீடாக இருக்கலாம், ஒரு புதிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் உன் பெருமூச்சை கேட்கிற கர்த்தர், ஒருவேளை உன் கணவனுக்கு தெரியாது, உன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாது, உன் அழைத்தவர், உன் அபிஷேகித்தவர் அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 2:24, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். சற்று யோசித்து பாருங்கள், பெருமூச்சிலே கேட்டார், அடுத்த வார்த்தை இறங்கி வந்தார், நினைவு கூர்ந்தார். தமிழில் புரியுதா தெரியல எனக்கு, கேட்டார் நினைவு கூர்ந்தார். அப்படியானால் பெருமூச்சிலே அது என்ன என்ன நினைவு கூர்ந்திருப்பார்? நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த பெருமூச்சிலே ஒரு மொழி இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், நான் ஒன்று நினைவு கூற வேண்டுமானால் ஒன்று சம்பவமாக இருக்க வேண்டும், யாரோ சொன்ன வார்த்தையாக இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், ஒன்று நினைவு கூற வேண்டுமானால் அது என் வாழ்க்கையை பாதித்த சம்பவமாக இருக்க வேண்டும், இல்லையே ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த காலம் எழுந்திருக்கும் போதே, காலில் எழுந்திருக்கும் போதே ஒரு பாடல், அபிஷேகம் எனக்குள்ளே ஆவியானவர், அந்த எழுந்திருக்கும் போதே அந்த பாட்டு எனக்குள்ளே அப்படியே ஓடிக்கொண்டது. ஏன் தெரியுமா? அதை எங்கேயோ கேட்டிருக்கிறேன், அதை நான் பாடியிருக்கிறேன். காலை எழுந்திருக்கும் போது அதிகாலையில் 5 மணிக்கு அந்த பாடல் என் காதலை அப்படி துணித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அதை நான் கேட்டது, நான் பாடினது. தேவன் சொல்கிறார், அவர் நினைவு, காட் ரிமெம்பர்ஸ். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, முதலாக சொன்னேன், காட் ஹேர்ட் யுவர் கிரைஸ். ஆங்கிலத்தில் படிக்கிறேன், ஐ ஹவ் லுக் அப்பான், கண்ணோக்கி பார்க்கிற ஒருவர். இந்த உலகமே, அதாவது ஒரு சுயத்தை மையமாய் கொண்ட உலகம், நான் எனது என்னுடைய, அதாவது அவனுடைய தேவை தான் முக்கியம், அடுத்தவங்க தேவை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் நான் என்னுடைய என் காரியம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஹவ் லுக்ட் அப்பான். 1000 பிரச்சனை, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை போஷிக்கிற தெய்வம், அவர் சொல்கிறார், உன்னை கண்ணோக்கி பார்த்தேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அடுத்த வசனம் இங்கே கூட வசனம் வருது, யாத்ராகமம் 2:25, தேவன் அவர்களை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தார். இந்த காலை வேளையில் 1 Samuel 9:16 திரும்பவுமாக நினைப்பூட்ட விரும்புகிறேன், கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டார். ஆங்கில வேதத்தில் ஐ ஹேர்ட் யுவர் கிரை. இந்த காலை வேளையிலே ஒருவேளை சோர்ந்து வந்திருக்கலாம், இலக்கரித்து வந்திருக்கலாம், நம்பிக்கையற்று வந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், அவைகள் அவர் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று, நான் அவர்களை கடாட்சிப்பேன். அருமையான வார்த்தை. இந்த ஜூன் மாதத்தில் உங்களை கடாட்சிக்கிற ஒரு கர்த்தர், உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், உங்களை பராமரிக்கிற கர்த்தர், இந்த உலகத்தில் நீங்கள் அற்புதமாக எண்ணப்பட்டீர்களோ அதே உலகத்தில் அற்புதமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அப்படியே நடத்தி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆமென். என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவைகளாயிரம் என்னும் நிறுத்தினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, இருப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கள் தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு இல்லை. நீங்கள் தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க தாம்பா நம்பிக்கை வேறு துணை இல்லை சொல்லுவோம் நீங்க தாம்பா நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை மனிதனின் தூஷணையில் மனமடி அடைவதில்லை நீரந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை மனிதனின் தூஷணையில் மனமுறி அடைவதில்லை நீரந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை வாதாடும் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீ உண்டு ஒருபோதும் கலக்கமில்லை நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு ஒருபோதும் கலக்கமில்லை நீங்க தாம்பா என் நம்பி எல்லாரும் வாய்த்தர சொல்லுவோமே வேறு துணை இல்லை நீங்க தாம்பா என் நம்பிக்கை வேறு துணை இல்லை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை புதிய மாத்திரை தேவன் சொல்லுகிறார் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது நான் அவர்களை கடாட்சிப்பேன் வாழ வைப்பேன் தேவைகளை தருவேன் அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது 11 அந்த 17 வசனத்திலே இதோ அந்த மனிதன் அப்படியானால் அவர் இன்றைக்கு சமுதட்டியிருக்கிறதோ அடுத்து பதில் உன் கையிலே எதிர்பார்க்கிற வாழ்வு எதிர்பார்க்கிற வேலை எதிர்பார்க்கிற அந்த வாய்ப்புகள் இதோ இவன்தான் அந்த மனிதன் ஆண்டவர் உன்னை தேடி வந்து கொடுக்கிற கர்த்தர் டோன்ட் ரன் இயர் அந்த அங்கும் இங்கு ஓட வேண்டாம் என்றைக்கு அவர் சொல்கிறார் என்னிடத்தில் வந்தது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அவர் நித்திய ராஜா சதா காலங்களுக்கும் ராஜா இருக்கிறார் அவருடைய நித்திய அந்த பிளான் ஆஃப் காட்ல மாஸ்டர் பிளான் ஆஃப் யூ உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கத்த வைத்திருக்கிறார் நோக்கத்தை வைத்திருக்கிறார் டோன்ட் மிஸ் இட் ஜெபிப்போம் எங்க நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் தேங்க்யூ லார்ட் எங்களுடைய அழுகை எங்களுடைய புலம்பல் எங்களுடைய வேதனை எங்களுடைய அங்கலாய்ப்பு எங்கள் மனதின் வருத்தம் வெளியே சொல்ல முடியாத மனக்குமுறல் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது என்னிடத்தில் வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னிடத்தில் தேங்க்யூ லார்ட் அது எங்கே போக வேண்டுமோ யாரிடத்தில் போக வேண்டுமோ அவரிடத்தில் வந்திருக்கிறது யூ நோ ஹவ் டு டீல் இட் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் அனந்த ஞானம் உள்ளவர் யூ ஆர் எ டிவைன் காட் என்னிடத்தில் வந்து எட்டியிருக்கிறது அடுத்த வசனம் சொல்லுவது இவனே அந்த மனிதன் எஸ் லார்ட் இவரே இதுவே இந்த வாழ்வு இதுவே அந்த ஆசீர்வாதம் இதுவே நீ கேட்ட ஜபம் இதுவே உன் விண்ணப்பம் எஸ் லார்ட் பதில் கொடுக்கிற தெய்வம் யுவர் காட் ஆஃப் வாட்சிங் யுவர் காட் ஆஃப் காடிங் ஆண்டவரே எங்களுக்கு எங்களை வாழ்க்கையை ஆண்டவரே யுவர் வாட்சிங் லார்ட் ஒரு நாளும் நீர் கண்காணிக்கிறீர் பாதுகாக்கிறீர் யுவர் வாட்சிங் வாட் த நீட் எங்கள் தேவை என்ன என்பதை யுவர் வாட்சிங் லார்ட் யூ நோ த ஆகனிஸ் யூ நோ த பெயின் யூ நோ த கிரை
எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாட் ஓன்லி வாட்சிங், யூ கேன் டூ த ரெமடி. நான் அவர்களை கடாட்சிப்பேன். இந்த மாதம் முழுவதும் என்னுடைய மக்களை கடாட்சி தருளும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, வெளியே சொல்ல முடியாத சொல்லக்கூடாத எல்லா அந்த கிராய் அழுகை விண்ணப்பம் பெருமூச்சு அவர்களுக்கு பதில் தந்து சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கும் தெய்வமே, உடைய பிள்ளைகளை வாழ வைத்து இந்த ஜூன் மாதம் முழுவதும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பத்தை தாரும். இங்கெல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் ஒன்றும் குறையாமல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் சபையார் யாவரையும் கண்மணி போல பாதுகாத்து கடாட்சி தருளுவாராக. ஆமேன், ஆமேன். உங்களுடைய ஜபங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. யூ வில் டூ த ரெமடி. ஆமேன்.